ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலேருந்து. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம துருவம் அகாடமியில் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்ற சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 week ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ வீக் 1 பொறுத்த வரையும் யாரெல்லாம் டெஸ்ட்டை ஒவ்வொரு நாளும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்களோ, ஸோ தினமும் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு யார் உங்களுடைய ஸ்கோரை வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்களோ, அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த ரொம்ப முக்கியமான PDF-ஐ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யாரெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தினமும் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் மூலயமாவே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் PDF-ஐ நான் சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் week 2க்கு உண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ week 2 போர்ஷனை பொறுத்தவரையும் ஜென்ரல் தமிழில் என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6வது இயல்லிருந்து 9வது இயல் வரையும் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வீக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் 1வது இயல்லிருந்து 5வது இயல் வரையும் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6வது இயல்லிருந்து 9வது இயல் வரையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் இந்த வாரத்துக்கு உண்டான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ற லெசன், பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதுக்கப்புறம் சயின்ஸில் வந்து கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் அப்படின்ற லெசன், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம், எத்திக்ஸை பொறுத்தவரையும் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா week 2க்கு உண்டான போர்ஷன். ஸோ week 2க்கு உண்டான போர்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இதற்குண்டான PDF மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவம் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சீரீஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 வாரம் மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ லெசன்ஸ் முடிச்சிருப்பீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் கிட்டத்தட்ட 10 லெசனை வந்து முடிச்சிருப்போம் இந்த 2 வாரத்தை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் சொன்னது தான், இந்த 1 day 1 lesson சீரீஸை கரெக்டாக 20 வாரம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய group 1 எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை group 2 இருக்கட்டும், இல்லை group 4 இருக்கட்டும், உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து பிளான் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் இந்த சீரீஸை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தினமும் நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றப்ப தினமும் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அந்த மிஸ்டேக் திரும்ப வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், week 2க்கு உண்டான போர்ஷனோட PDF வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.